இருந்தது போட்ல இருந்தே பர்சேஸ் பண்ணலாம். நான் 1 1 என்ன 1 1 2 அப்படின்றாங்க. ஒன்லி ஒன் எனக்கு வேற காசு வேற எடுக்கவும் தெரிய மாட்டேங்குது. போறீங்க Good morning, Mankale. So today is day 2 of Bangkok. And ipoda endirchen nane and somma tired ah irukku because neethiki vande airport la vande visa ku actually visa on arrival nu irukku but usually visa vande nam ur le vaangiruvom nam chennai la irukumbodhu vaangiruvom but bangkok padi visa on arrival adhaadu bangkok vandirtha namakku vande visa kadaikum so airport reach aayittu dhaan naanga at least or 3 hours aachu visa kadachu adukaprama luggage eduthu velila poradhukku so adukke samma tired night full ah thookkum illa அண்ட் நேற்றுக்கு வந்து ஃபுல்லாக அந்த க்ரூஸ்லாம் போய் அப்படிலாம் ஆகிட்டு இப்போ டுடே வந்து இன்றைக்கோட பிளான் என்ன இன்றைக்கி டே டூவோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் மார்க்கெட் போக போகிறோம். அது எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது. ஃப்ளோட்டிங் மார்க்கெட் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ஃபுட் அதுக்கப்புறமா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாம் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கேன் நான். இதுதான் எங்கள் ஹோட்டலோட ஸ்விம்மிங் பூல். இருக்கிற மெயின் பிரச்சனை என்னன்னா நம்ம பேசுறது யாருக்கும் புரியல, யாரும் பேசுறது நமக்கு புரியல. ஏசியன் கண்ட்ரி தான் பட்டு அவங்களோட ஸ்லாங்கே வித்தியாசமாக இருக்குது. அவங்க பேசுறது சுத்தமாக புரிய மாட்டேங்குது. எங்கே போகிறதுன்னு தெரியல, என்ன சாப்பிட்றதுன்னு தெரில, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல் நான் நேற்றுக்கு சாப்பிட்டது ஊரில் நான் சென்னையில் வந்து சாசேஜ் சாப்பிட்ருக்கேன். அதனால நான் அதே இங்கே கண்டினியூ பண்ணுறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம் அண்டு அன்றைக்கி வந்து டிரைவர் அதே டிரைவரா இல்லை புது டிரைவரானு நம்ம பார்க்கணும். அன்றைக்கி வந்து டிரைவர் ரொம்ப ஃபன்னாக இருந்தார். எனக்கு தெரிஞ்ச அவர் இல்லை, ஏன்னா அவர் இல்லை எல்லாமே. தேங்க்யூ. அவர் இல்லை வேறு யாரும். இங்கேருந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட் 1.5 hours காட்டுது, 87 kilometers. அப்படி அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். ஓ, ஃப்ளோட்டிங்காக இருக்குமா எல்லாமே, பறந்துட்டு இருக்குமா எல்லாமே, லைக் தரையில் லைக் பெஞ்சில் வைக்காம இங்கே மாட்டி வச்சுருப்பாங்களா? சிக்கன்லாம் தலைக்கீழே அப்படி மாட்டியிருக்குமா? தொங்குற கயிறு வந்து உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. தொங்குற கயிறு கண்ணுக்கே தெரியாது. தெரியல, அப்படியா இருக்கும். இல்லை சும்மா கதை விடுறீங்க, என்கிட்ட விளையாடுறீங்க, நான் விளையாடுறீங்க. சும்மா பேர் வச்சிருக்காங்க போல இதுக்கு. இங்க வந்து ரெஸ்ட் ரூம் போனோம்னா 5 rupees பே பண்ணணுமா? 5 baht-ஆ என்ன இது? தாய் பாத் நம்ம 1 rupee வந்து இங்க 2 rupees 2 rupees 235. தெரிஞ்சு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு கிட்டத்தட்ட 15 rupees கன்வெர்ட் பண்ணா நம்மளோட காசு வந்து 15 rupees வரும். நீங்க கொடுத்தா தான் ரெஸ்ட் ரூம் போக முடியும். கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
ஆக்சுவலி ஃப்ளோட்டிங் மார்க்கெட்ன்ற போது நான் $1,300 நம்ம ஊர்ல 3000 ரூபாய் கிட்ட வரும்ல.